ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம தெலுங்கானா ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். தெலுங்கானா ஸ்டைல்னோட இதுக்கு நிறைய மசாலாலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி செய்யணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எந்த ஒரு மசாலாவும் நம்ம செய்யல. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் காரசாரமா செய்யக்கூடிய ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த சூப்பராக இருக்கக்கூடிய அந்த சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடலாம். ஒரு பெரிய பல்லாரிய நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், ஒரு நாலு பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தது மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கறி பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து நீங்கள் இதை செய்யலாம். இதை அப்படியே நம்ம ஊறட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடாத்திக்கிடலாம். இப்போ அது சூடேறின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும் சேர்க்கறதுனால. அடுத்ததாக ஒரு பல்லாரியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்படி உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வதங்கிடும். அதே சமயத்தில் இந்த வெங்காயத்துலலாம் நல்லா உப்பு பிடிச்சி வெந்துச்சு அப்படின்னா சாப்பிடும் போச்சுல ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பாதி அளவுக்கு இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி பீசஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு அரை மணி நேரமோ இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு முக்கால் மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அந்த கறி பீசஸ் எல்லாம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் கிரேவி பதத்துக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்கிறது இல்லை. நான் இப்போ அந்த மசாலா ஊற வச்சு அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை அலசி சேர்த்துருக்கிறேன். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னாலே சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு 40% அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இது கூட ஒரு ரெண்டு மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். அதாவது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் மசாலா, இன்னொன்று கரம் மசாலா. ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் செஞ்சதுனாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதுனாலும் சரி எதனாலும் சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்ச கரம் மசாலா அப்படின்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் உங்களுடைய சுவைக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம தக்காளி பழம், எலுமிச்சை பழம், தயிர் இதெல்லாம் சேர்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம புளி பேஸ்ட் சேர்க்குறோம். அதாவது அதிகமாக நீங்கள் கரைச்சி சேர்த்துறாதீங்க, திக்காக இருக்கிறது மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை மாதிரி நீங்கள் மூடி போடாமல் பக்கத்தில் இருந்தே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அட்டகாசமாக இருக்கும், அது வித்தியாசமான சுவையில் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை சேர்த்து நீங்கள் அப்படியே இறக்கி விட்டுலாம். நான் இன்னைக்கு காரம் அதிகமாக இருக்கிறதுனால மிளகுத்தூள் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் போட்டிங்கன்னா நல்ல காரசாரமாக இருக்கும். சுவை பார்த்தீங்க அப்படின்னா நாக்கிலே நம்மளுக்கு நிற்கும். கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் வேணும்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.